ஒரே நாள்ல தலைவரோட படமோ ஆண்டவரோட படமோ ரிலீஸ் ஆக போகுது. ஃபேன்ஸ் எல்லாம் இதுக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்கேவும் சூப்பர் ஸ்டாரோட இணைய போறாராம். பிக்பாஸ்ல எல்லாம் என்ன இருக்குன்னு நீங்க பாக்குறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியலன்னு நடிகை ராதிகா இப்ப ஓபனாவே விமர்சிச்சிருக்காங்க. ராஜாராணிக்கு அப்புறம் மறுபடியும் ஜெய் அண்ட் நயன்தாரா இவங்க இணைஞ்சு ஒரு படம் பண்ணிருக்காங்க. அந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட புது படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுல செம்ம ஸ்டைலிஷா பயங்கரமான ஒரு லுக்ல இருக்காங்க. இது நயன்தாராவோட 75வது படம் அப்படின்னு சொல்லப்படுது. நயன்தாரா நடிச்சா அன்னபூரணி படத்துல ஜெய்யுமே அவங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு ஹைலைட் என்னன்னா சத்யராஜுமே ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காம்போ நிறைய பேருடைய ஃபேவரட்டா இருக்கு. இது இன்னுமே ஹைப்பை ஏத்திருக்கு அப்படின்னுமே சொல்லலாம். படத்துல ஆர்த்தடாக்ஸா இருக்கிற ஒரு ஃபேமிலி. நயன்தாரா எம்பிஏ தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நயன்தாராக்கு செஃப் ஆகணும்னு ஆசை. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட கரியரை பர்சியூ பண்றாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுது. பட் ஆக்சுவலா ரிலீஸ் ஆனாதான் தெரியும். மேலும் வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை கொண்டதா இருக்கிறதுனாலயுமே படத்துக்கான எதிர்பார்ப்பு இப்ப அதிகமாக இருக்கு. பிக்பாஸ் தான் இப்போ முக்கியமா? அப்படி அதில் என்ன இருக்கு? ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை தான் போட்டுக்கிறாங்க. இப்படி ஓப்பனாகவே விமர்சிச்சிருக்காங்க நடிகை ராதிகா. 80ஸில் நிறைய படங்களை நடித்து ரசிகர்களினுடைய வரவேற்பை பெற்ற ராதிகா சின்ன திரையிலையும் தன்னோட கால் தடத்தை பதிச்சு தாய்மார்களினுடைய ஒரு ஃபேவரட்டாக மாறியிருந்தாங்க. இந்த நிலையில இப்போ கிழக்கு வாசல்னு ஒரு சீரியலை கூட அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேலூர்ல நாராயணி மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு தின விழால அவங்க கலந்துகிட்டாங்க. அதுலதான் நடிகை ராதிகா இப்படி ஓப்பனாவே பேசியிருக்காங்க. பிக்பாஸை பயங்கரமா விமர்சிக்கவும் செஞ்சிருக்காங்க. இது இப்போ ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. மேலும் இது தொடர்பான வீடியோவுமே வைரல் ஆகிட்டு வருது. அந்த கேர்ள் வந்து என்னை செக் பண்றதுக்காக செக்யூரிட்டிக்கு ஃப்ளைட் போர்டிங் அப்படின்னு என்ன ரொம்ப முக்கியமான வேலை பார்த்தா பிக் பாஸ் பார்த்துட்டு கையில போடல. நானே சொல்றேன் உனக்கு என்ன நடக்கணும்வா, ரெண்டு பேரும் அடிச்சுட்டு போறாங்க திட்டிட்டு போறாங்க கண்ணாம் பேசுவாங்கவா, அது நானே உன்னை பேசுறேன் நெக்ஸ்ட் சொல்லி உள்ள போன. மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்ஸ்ல இருந்து மோஸ்ட் வாண்டட் ப்ரொடியூசரா மாற போறாரு லோகி. ஜி ஸ்குவாட்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா இப்ப ஸ்டார்ட் பண்றாரு லோகேஷ் கனகராஜ். லியோ படத்தோட சக்சஸ் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு அடுத்த படத்தை இயக்க போறாரு லோகி. இந்த நிலையில தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தொடங்கியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் மக்கள் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இனிமேவும் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலமா எனக்கு க்ளோஸா இருக்கிற ஒரு சில பேரினுடைய படத்தை நான் தயாரிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா அவருக்கு க்ளோஸா இருக்கிற ஒரு சில பேருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாராம். ஒரே நாள்ல தலைவரோட படமோ ஆண்டவரோட படமோ ரிலீஸ் ஆக போகுது. கேட்டோடனே புது படம்னெல்லாம் யாரும் நினைச்சிடாதீங்க. அவங்களுடைய பழைய படங்களை தான் ரீரிலீஸ் பண்ண போறாங்களாம். இப்போ ரீசெண்டாகவே ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படங்கள் எல்லாத்தையுமே ஒரு சில தியேட்டர்ஸில் ரீரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படிதான் 7G ரெயின்போ காலனி 3 இந்த படங்கள் எல்லாமே ரீரிலீஸ் செஞ்சுருந்தாங்க. அது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. பயங்கரமாக ஸ்க்ரீன் முன்னாடிலாம் அப்படி டான்ஸ் ஆடி பயங்கரமாக வைப் பண்ணாங்க. ஸோ இதை தொடர்ந்து தான் வர December 8 தலைவரோட முத்து படத்தையும் ஆண்டவரோட ஆளவந்தான் படத்தையும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஆனால் எந்த தியேட்டரில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. எஸ்கேவும் சூப்பர் ஸ்டாரும் லோக்கியோட தலைவர் 171 படத்துல இணைய போகிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. தலைவர் 171 அப்டேட்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கு எல்லாம் நிஜமாவே இந்த ஒரு அப்டேட் ட்ரீட் தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும்.
எஸ்கே மட்டும் இல்ல, ராகவா லாரன்ஸ், மலையாள ஆக்டர் பிருத்விராஜ் சுகுமாரன், இப்படி ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடிக்க போறதா சொல்லப்படுது. ஸோ இது இன்னுமே இன்னும் அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணப்படல, பட் இப்படியான ஒரு தகவல் வந்துட்டு சோசியல் மீடியால தீ மாதிரி பரவிட்டு வருது. தலைவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் எஸ்கே. ஒருவேளை இப்போ இந்த பரவின தகவல் மாதிரியே எஸ்கேவும் இந்த படத்துல இணைஞ்சா நிஜமாவே அவருக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூவா தான் இருக்கும். செம்ம ஃபீல் குட் மூவி இது. கண்டிப்பா இந்த படத்தை எல்லாருமே பாருங்கன்னு எஸ்கே ஒரு படத்தை பயங்கரமா பாராட்டி தள்ளியிருக்காரு. இப்போ ரீசெண்டா வெளியான படம் ஜோ மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப நிறைய பேர் வந்துட்டு பாராட்டி இருந்தாங்க. இந்த நிலையில தான் நடிகர் சிவகார்த்திகேயனும் ரியோ நடிச்ச இந்த ஜோ படத்தை பார்த்துட்டு பயங்கரமா பாராட்டியிருக்காரு. செம்ம ஃபீல் குட் மூவி, கண்டிப்பா எல்லாரும் பாருங்கன்னு சொன்னதோட படக்குழுவினரையும் பயங்கரமா பாராட்டியிருக்காரு. இதே மாதிரி இன்ஸ்டன்டான சினி அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from அஸ்வந்திதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.